அப்போ நல்ல வாலி வைப்பா, பேச பேச எனக்கு தொண்டை கம்மியிடும், அப்புறம் இருமுவேன், அப்புறம் எனக்கு கொரோனா ஆண்டு இவ்வளோ பெரிய பேர் இங்கே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவனுக்கு அம்சம் தாங்க முடியலப்பா அவங்க அம்சம். ஆனால் கொரோனா இப்போ பாரு, பார்லிமெண்ட்டு குளிர்கால கூட்டம் தொடரவே கொரோனான்னு போட்டு ரத்து பண்ணிட்டானான். நம்புங்கப்பா நம்புங்க, குரோ ஏன்னா விட்டா 2 கோடி பேர் இருக்கான் பாராளுமன்றத்துக்கு, பருப்பை எடுத்துருவானுங்க, சிங்கு பருப்பை எடுத்துருவானுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு கொரோனான்னு உட்காந்துக்கிட்டான். நாளைக்கு எலெக்ஷன்லையும் இதான் பண்ணுவான். எல்லாம் இப்போ நான் விட்டு விட்டுட்டு இடையில அங்கங்கே போயிடுறேன். இப்போ இப்போ மீட்டிங் வரப்போகிறேன், டிவி ஆன் பண்ணால் எடப்பாடியார் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். எப்போ முதலமைச்சராக தான்ப்பா இருக்கிற, எப்படா எலெக்ஷன் வரும்னு நாக்க தொங்க போட்டு முதலமைச்சராக்கு எல்லாமே அலையிறாங்கப்பா. எல்லாம் 100,000 கோடி 20,000 கோடி சம்பாரிச்சு இன்னும் கமிஷனை வாங்கிட்டு கமிஷனம் என்னையா மக்களாச்சு, மற்றவனை விட மாட்டீங்களா? 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்கிறீங்களடா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க, நீ அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறிய, அவமானமா இல்லையா? நான் கேட்குறேன், பசுமாடு பாரத் மாதா அப்படியே செக்ஸியாக அவனு ட்ரெஸ்ஸே போடாமல் போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம அழகாக இருந்துச்சுப்பா, அதை சொன்னப்பா வெளில வந்து அப்படி பார்ப்போம்ல, நல்ல அதாவது பார்க்க ரம்யமாக இருக்குது. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக ஹரியானாவிலேருந்து பசுமாட்டு பாரத் மாதா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுவும் நல்ல விசுவாசமாக அப்படி மணி ஆட்டிக்கிட்டு, தலையை ஆட்டிக்கிட்டு, எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு அழகாக போகுது. இவன் பாரத் மாதாவை காக்கிற பரதேசி பயில் ஏன்டா அவள் காக்கல? குளிரில் அதுக்கு யாரா வைக்க போடுறது, யாரா சாணி எழுறது? வந்து மூத்திரம் குடிக்கவாது போய் தொலைங்கிடாங்க. அட பரதேசி நாய்களே, அட நாட்டை ஆள்ற பண்ட பரதேசிகளே, கொடுங்கோல் கொலகார பாதிகளே, தண்ணி விடுப்பா. அந்த பாரத் மாதாவுக்கு போய் அந்த மூத்திரத்தை நல்லா குடிச்சு தலையில போட்டுட்டு, ஏண்டா 2 கோடி பேர் கடும் குளிரில் போராடுறான், ஏண்டா நீ தாண்டா வீட்டிலேயே இரு, விலகி இரு, தள்ளி இரு, வீட்டிலேருந்து வெளியே வராத, வீட்டிலேருந்து வெளியே வராதன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கடா எலக்ட்ரிக் பில் கேட்குறீங்க? நான் காசுக்கு எங்கடா போவோம்? நீ யாரை கேட்டா வாயில் ஏதாவது வந்துடும். எதுக்கடா நீ இந்த ஊரடங்குன்னு யார் கேட்டா அவங்கள ஊரடங்கு போட சொன்னா? திட்டமிட்ட திருட்டு அயோக்கிய போயிலுங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் அடையாளமாக ஒரு போராட்டம் நடத்தினோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கியா? நாங்கள்லாம் பிச்சைக்கார பயில்வா, கையில் காசு இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் நிற்கிற பயலுவா. ஆனால் 60 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை ஆண்ட நீ வெக்கம் இல்லாமல் நீ ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறீங்களையா? இது வெக்கமா இல்லையா? மூக்குக்குள்ளே பீரங்கி வச்சவனால் சளி மாதிரி எடுப்பானடா, முட்டா பயல்களா, அயோக்கிய பயல்களா, அறிவு இருக்காடா உங்களுக்கு? எந்த டாக்டருமே இதுக்கு ஒத்துக்கலைங்க. இது ஏமாத்தி இப்போ பாரு, எலெக்ஷன் தாண்டி அதுக்கு மேலே அடுத்த ஆட்சியில் உட்கார்ற வரைக்கும் இந்த கொரோனான்னு பிடிச்சிக்கிட்டே சப்பிட்டு கிடப்பான். இவனுக்கு இதே தான் வேலை. இங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நீ போய் ஸ்டில் செஷன் நடத்திட்டு இருக்கிறிய. விவசாய நிலங்களில் குறுக்கும் நெருக்கமாக நடந்தால் விவசாயிகளுடைய பிரச்சனை தீந்துருமா? பெரும் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை நான் வந்து கேட்குறேன், குறுக்கு நெருக்கமாக நடக்கிறீங்க, ஒரு 50 போட்டோகிராஃபர் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான், இதனால அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்து போயிருமா? அது அம்பானி காலை கழுவி குடிச்சுக்கிட்டு, அவள் பொண்டாட்டிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு, அதானி காலை குடிச்சுக்கிட்டு, எல்லாமே ஏப்பா எல்லாமே குஜராத்தி காலடியில் கொண்டு போய் கொட்டிட்டு வணக்கம் போட்டுட்டு நிற்கிறான். நானும் இந்த கட்சி நம்ம நான் தமிழர் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு டீசலை போட்டு வண்டியை ஓட்டிட்டு போனான், அவன் பல பலன்னு அந்த தாமரையை போட்டு அப்படியே சொக்கா போகிறான். இந்த ஆன்லைன் கிளாஸ் அட பாவிகளா, ஆன்லைன் கிளாஸ் வீட்டுக்குள்ளே போனால் சோபாவில் தலையில் அப்படி ஜாமம் படுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே கையை எங்கேயோ போட்டுக்கிட்டு, பா கிளாஸில் இருக்கேன்ப்பா, ஆ மிஸ் சொல்லுங்கள் மிஸ், ஆ சொல்லுங்கள் மிஸ், நான் அனுப்பிச்சிட்டேன் மிஸ், ஆ மிஸ், ஆ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா, இது என்ன மக்களாட்சியா? மக்களாட்சின்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொடுமையாக இது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 8 மாதமாக இப்போ திடீர்னு நேற்று சொல்லித்தான் அவனை எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆஃபீஸ் எனக்கு அங்கே வீடு 19,000 கட்டணும், இங்கே 49,000 கட்டணும், இபி பில்லு 10 மாதம் கட்டல, 7 மாதம், ஏண்டா நீ தாண்டா வீட்டிலேயே இரு, விலகி இரு, தள்ளி இரு, வீட்டிலேருந்து வெளியே வராத, வீட்டிலேருந்து வெளியே வராதன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கடா எலக்ட்ரிக் பில் கேட்குறீங்க? நான் காசுக்கு எங்கடா போவோம்? நீ யாரை கேட்டால் வாயில் ஏதாவது வந்துடும். எதுக்கடா நீ இந்த ஊரடங்குன்னு யார் கேட்டா அவங்கள ஊரடங்கு போட சொன்னா? திட்டமிட்ட திருட்டு அயோக்கிய போயிலுங்க.
இப்போ பாருங்க நேற்று பார்த்தீங்கல்ல மோதி அதெல்லாம் ஒன்றும் போடல இந்த முகக்கவசம்லாம் போல கொடுக்குறாங்க தூக்கி போட்டார் கொடுக்குறாங்க தூக்கி போட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் திட்டமிட்ட நாடகம் ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம டாக்டருங்கெல்லாம் போகிறோம் தர்மாக்கோவில் எதோ வச்சு பார்க்குறாங்க இல்லையா மூக்குக்குள்ளே பீரங்கி வச்சு அவனால் சளி மாதிரி எடுப்பானடா முட்டா பயல்களா அயோக்கிய பயல்களா அறிவு இருக்காடா உங்களுக்கு எந்த டாக்டருமே இதுக்கு ஒத்துக்கலைங்க இது ஏமாற்றி இப்போ பாரு எலெக்ஷன் தாண்டி அதுக்கு மேலே அடுத்த ஆட்சியில் உட்கார்ற வரைக்கும் இந்த கொரோனான்னு பிடிச்சிக்கிட்டே சப்பிட்டு கிடப்பான் இவனுக்கு இதே தான் வேலை அது ஒரு வெங்காயம் இல்லை எட்டு மாதமாக சொல்லிட்டு தான் வரேன் எட்டு மாதமாக சரி அதை விட்டு தள்ளுங்க அது அதுவும் விட முடியாது அப்படிலாம் ஆனால் அப்படிலாம் விட முடியாது இப்போ பாருங்கள் இந்த மக்கள் என்ன மக்களாட்சின்னே புரியலப்பா மக்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி இந்த மக்களை பாதுகாக்கிற ஆட்சியாக தானே இருக்கணும் அது அம்பானி காலை கழுகி குடிச்சிக்கிட்டு பொண்டாட்டிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு அதானி காலை குடிச்சிக்கிட்டு எல்லாமே ஏப்பா எல்லாமே குஜராத்தி காலடியில் கொண்டு போய் கொட்டிட்டு வணங்க போட்டுட்டு நிற்கிறான் நானும் இந்த கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு டீசலை போட்டு வண்டியை ஓட்டிட்டு போனான் அவன் பல பலன்னு அந்த தாமரையை போட்டு அப்படியே சொக்கா போகிறான் எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல அவன் எதுக்காக இருக்கான் நாட்டு மக்களை நாசம் பண்ணி ஒரு கொடுங்கோளர்கள் ஹிட்லரை விட உகாண்டா அதிபர் இடியமீனோட சொல்கிறதுக்கே அவங்கெல்லாம் பரவாயில்ல இவங்களை கம்பேர் பண்ணால் எவ்வளோ நல்லவனுங்க கெட்டவனையான்னு சொல்லிக்கிட்டாண்டாங்க ஆனால் இவர் பாருங்களேன் மோதி பாஞ்ச என்ன 15 ஏக்கரில் பெருசாக மோதிக்கு பில்டிங் கட்டுறாங்களாம்ப்பா ரொம்ப பாவம் வீடு இல்லாமல் கிடக்கிறாரு அப்புறம் நம்ம துணை ஜனாதிபதி அதான் நம்ம ஜெயலலிதா சார் வரைக்கும் காவலில் இருந்து சாவடிச்சுட்டு போய் எங்கள் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லாம் பார்த்தேன் எனக்கு தெரியும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் எல்லாமே இப்போ மனுஷவர்களுக்கான உள்ளே போட்டால் உடனே அந்த அந்த போலீஸுகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் அது அந்த மாதிரி தான் எப்போவுமே அதை பாருங்களேன் அவரை வரவேற்க போய் அவரை கருப்பு கொடி காட்டினா நம்ம ஆளை பார்த்து 15-20 பேர் மண்டையை உடச்சி உள்ளே போட்டிருக்காங்க அதான் ஜனநாயகம் அதான் மக்களாட்சி நான் என்ன சொல்கிறேன் ஐயா செந்தமன் சீமான் அவர்களுக்கு நேர காலம் அதிகம் இல்லை இந்த நம்ம எவ்வளோ தான் அகிம்சை வழியில் போனாலும் இவங்களோட மக்களாட்சி நம்ம கையில் எடுத்துக்கணும் எப்படி மோதி வந்தார் எப்படி அமித்ஷா வந்தார் தடிப்பாருனாங்க பல அது என்னப்பா எவ்வளோ கொலைகளை பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சிட்டு லூட்டி அடிச்சுட்டு அவங்க எப்படி அகிம்சை பேசுகிறாங்க எப்படி வந்தாங்க இனிமேல் இப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் நடக்காது எப்பா இவ்வளோ 2 கோடி பேருங்க எல்லாம் தெரிஞ்சது சட்டம் விவசாய சட்டம் மசோதானை புதுசாக சொல்ல தேவையே இல்லை இது இந்த பயவுள்ளையே கார்பரேட்டுக்கு அடிமையாக்கி இந்த நாட்டை கந்தரகோளம் பண்ணி அதாவது இந்த விதை கதையெல்லாம் அவர் சந்தமசியெல்லாம் எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு வர்றார் எல்லா விதைகளையும் விற்றுட்டான்னு எவ்வளோ பேர் அயோக்கியத்தனை யாராவது பத்திரிகாரன் கேட்குறீங்களா ஏண்டா நாதார் இப்படி விற்றுன்னு லட்ச லட்சம் கோடிக்கு விற்றுட்டு மலட்டுத்தன்மையாக்கி அவன் எந்திரத்தன்மையாக விளைவிச்சு உலக இப்போவும் பாருங்க யோகி வேஷம் போட்டுக்கிட்டு மோதி பேட்டி கொடுக்குறார் பார்த்தா எல்லாம் பார்க்குறோம் அதான் ஆமாடா அப்படியே அப்படியே வெள்ளையும் சொல்லையும் அப்படி தாடியை வச்சுக்கிட்டு அதுவும் அன்னைக்கு கூட சொன்னேன் பெரியார் பிறந்தனால இன்றைக்கி அவர் பிறந்தார் போட்டுக்கிட்டான்யா மக்களை எப்படி ஏமாத்துறான்னு பாருங்க வள்ளுவரை சொல்லி வள்ளுவரை ஆளுன்னா இப்போ பெரியாரையும் ஆளும்பா அதாவது இது விடுங்க இவனுங்க வந்து பைத்தியம் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இது என்ன மக்களாட்சின்னே புரியல 2 கோடி பேர் கட்டுன் குளிர் இல்லைங்க இப்போ வந்து அங்கே 0 இது இருக்குது அப்புறம் நல்ல வால்யூம் வைப்பான் பேச பேச எனக்கு தொண்டை கம்மிடும் அப்புறம் இருமுவேன் அப்புறம் எனக்கு கொரோனாண்டு இவ்வளோ பேர் இங்கே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஐயோ 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 அவருக்கு அம்சம் தாங்க முடியலப்பா அவங்க அம்சம் ஆகும்னா கொரோனா இப்போ பாரு பார்லிமெண்ட்டு குளிர்கால கூட்டம் தொடரவே கொரோனான்னு போட்டு எடுத்து பண்ணிட்டாங்க நம்புங்கப்பா நம்புங்க குரோ ஏன்னா விட்டா 2 கோடி பேர் இருக்கான் பாராளுமன்றத்துக்கு பருப்பை எடுத்துருவானுங்க சிங்கு பருப்பை எடுத்துருவானுங்க அதுக்கு பயந்துக்கிட்டு கொரோனான்னு உட்காந்துக்கிட்டான் நாளைக்கு எலெக்ஷன்லையும் இதான் பண்ணுவான் எல்லாம் இவர் நான் விட்டு விட்டுட்டு இடையில அங்கங்கே போயிடுறேன் இப்போ மீட்டிங் வரப்போகிறேன் டிவி ஆன் பண்ணால் எடப்பாடியார் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு எப்போ முதலமைச்சராக தான்ப்பா இருக்கிற எப்படா எலெக்ஷன் வரும்னு நாக்க தொங்க போட்டு முதலமைச்சராக்கி எல்லாமே அலையிறாங்கப்பா எல்லாம் 100,000 கோடி 20,000 கோடி சம்பாரிச்சு இன்னும் கமிஷனை வாங்கிட்டு கமிஷனம் என்னையா மக்களாச்சு மற்றவனை விட மாட்டீங்களா தமிழக மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க நீங்கள் எல்லாம் விளையாட்டாக இருக்கக்கூடாது 2 கோடி பேர் போராடுறாங்க இந்த மோதி அங்கே உட்காந்துக்கிட்டு கடிதம் யாவ எவங்க அப்ப முட்டு காசு எவங்க அப்ப முட்டு காசு எல்லா பேப்பர்லையும் இது விவசாயிகள் நலன் காக்கிற சட்டம் எங்கடா காக்கிற சட்டம் நீ வானூர்தியில் 14-15 குஜராத்தியை உள்ளே உட்கார வச்சுட்டு
அதானி அம்பானி எல்லாம் உட்கார வச்சுட்டு வெளியில் இப்படி டாட்டா காமிச்சு போயிட்டு இருந்தேன். நம்மளாம் நம்பணும், ஆகா நம்ம நாட்டுக்காக போகிறாரு பாண்டு. அங்கே போய் அவங்களுக்கு அந்த நாட்டில் என்னென்ன கான்ட்ராக்ட் போட முடியுமோ போட்டு, இப்போ பார்த்தீங்கல்ல எத்தனையோ மெட்ரிக் டன், லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் பெருசு பெருசாக காளான் கட்டி வச்சுக்கிட்டு 2 வருஷம் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. இறுதியாக சொல்கிறேன், அது பாராட்டாமல் இருக்க முடியலப்பா. 2 கோடி பேருங்க உலகத்தில் இவ்வளோ ஒரு புரட்சி, இவ்வளோ ஒரு போராட்டம் எங்கேயுமே நடந்ததில்லை. பசுமாடு பாரத் மாதா அப்படியே செக்ஸியாக அவங்க ட்ரெஸ்ஸே போடாமல் போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம அழகாக இருந்துச்சுப்பா, அதை சொன்னப்பா வெளில வந்து அப்படி பார்ப்போம்ல நல்லா, அதாவது பார்க்க ரம்யமாக இருக்குது. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக ஹரியானாவிலேருந்து பசுமாட்டு பாரத் மாதா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுவும் நல்ல விசுவாசமாக அப்படி மணி ஆட்டிக்கிட்டு, தலையை ஆட்டிக்கிட்டு, எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு அழகாக போகுது. இவன் பாரத் மாதாவை காக்கிற பரதேசி பயிலுக்கு ஏன்டா அவன் காக்கல? குளிரில் அதுக்கு யாரா வைக்க போடுறது, யாரா சாணி எழுறது? வந்த மூத்திரம் குடிக்கவாது போய் தொலைங்கிடாங்க. அட பரதேசி நாய்களே, அட நாட்டை ஆள்ற பண்ட பரதேசிகளே, கொடுங்கோல் கொலகார பாதிகளே, தண்ணி விடுப்பான். அந்த பாரத் மாதாவுக்கு போய் அந்த மூத்திரத்தை நல்லா குடிச்சு தலையில் போட்டுட்டு, ஏன்டா 2 கோடி பேர் கடும் குளிரில் போராடுறான், செய்தி வருது புதிய பாராளுமன்றத்துக்கு அப்படி அடிக்கல் நாட்டுறார், அப்படி பூஜை போடுறார். அப்புறம் அடுத்து அவர் வீட்டுக்கு 5 ஏக்கரில் புது புது பில்டிங் கட்டுறாங்க. பத்து மாதமாக கூட்டமே இல்லை. கொரோனா கொரோனா கொரோனான்னு இந்த பயப்பிள்ளைங்க பர்மிஷனே கொடுக்காம இருக்கானே. இப்போ என்ன தலைவர் சென்னை தான் பேச வர்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எங்க அவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குதுங்க, கொஞ்சமாக நஞ்சமாங்க ஏங்க. சரி, ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், இல்லை நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த ஆன்லைன் கிளாஸ் அட பாவிகளா, ஆன்லைன் கிளாஸ் வீட்டுக்குள்ளே போனால் சோபாவில் தலையில் அப்படி ஜாமம் படுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே கையை எங்கேயோ போட்டுக்கிட்டு, பா கிளாஸில் இருக்கேன்ப்பா, ஆ மிஸ் சொல்லுங்கள் மிஸ், ஆ சொல்லுங்கள் மிஸ், நான் அனுப்பிச்சேன் மிஸ், ஆ மிஸ், ஆ ஏண்டா உண்மையில் இந்து தர்மம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்களடா. நான் மனுஷர் வழிக்கான உண்மையாக சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே போனால் அந்த பேப்பர்லாம் கீழே கீழே கிடக்கும், சொன்னேன். சில நேரத்தில் அதை எடுத்து மேலே வச்சு, ஏன்னா அதில் ஆன்மீக சொற்பொழிவு இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், இந்த பேப்பர்லாம் எடுத்து மேலே வைப்பேன். ஆனால் இந்த என்ன ஆன்மீக கிளாஸ்னு சரஸ்வதினு சொல்கிறாங்க, என்னடானா இப்படி பசங்களை எல்லாம் கெட்டு குட்டிச்சவராகிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபோனு, 24 மணி நேரம் கையில் ஃபோன். ஆனால் இதை விட கொடுமை என்னங்க, பள்ளிக்கூடம் போகல ஆனால் ஃபீஸ் கட்டுறோம். ஆனால் தண்டை கருமாந்திரம் வேலைகளா? இப்போ 2வது பீஸ் 3வது பீஸ், ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா மக்கள் வச்சு ஒன்றுமே புரியல. பள்ளிக்கூடத்துக்கு போகல, இதுக்கு போகல, ஆனால் பில்லு கட்டு, ஃபீஸு கட்டு, ஆன்லைன் கிளாஸ் எதை சரஸ்வதி வந்து கல்விங்கிறது எப்படி கற்றுக்கணும்? இதை இப்போ அதை விட பெரிய கொடுமைங்க இந்த ஃபோனு. இந்த ஃபோன் ஆன் பண்ணாது என்ன, COVID-19 தளர்வு, அவனை போட்டு விளக்கமாத்து கட்டையில அடிக்கணும். அடே ஒழுங்காக நிறுத்தி தொலைங்கடா, அட சனியை முடிச்சவனுங்களா? முடியல. பொண்டாட்டி யாரு கூட பேசலான்னு ஃபோன் அடிச்சா, ஐயோ 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 ஐயோ, இந்த கொரோனா இந்த சனியை முடிச்சவனுங்க, இதுக்கு முடிவு கட்டணும். ஒரே வார்த்தை, இந்த 3 மசோதாவை திருப்பி வாங்குங்கிறதுக்கான போராட்டம் இது அல்ல. இந்த கொடுங்கோலன்களை அப்படியே டெல்லியில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிற சர்தார்ஜி சச்சரேகால் ஆப் ஜாக்கி போடலாம். சர்தார்ஜி பின்னிட்டாங்க, சர்தார்ஜி உலகமங்க இருக்காங்க தமிழ மாதிரி. நான் வந்து டொராண்டோவில் 20 வருஷம் முன்னாடி போனப்பவே 30 லட்சம் பேர் கனடாவில், சர்தார்ஜி தான் அங்கே டாக்ஸி டிரைவர், டாக்ஸி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி அந்தளவு உலகம் பரவி இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க. இந்த போராட்டம் 3 வேளாண் மசோதா இதை திருப்பி வாங்கிறது அல்ல, இதை தூக்கி போட்டு ஓட அவங்கள பதவியிலிருந்து இறக்கணும். இது கொடுங்கோளர்கள் அநியாயமாக ஈவிஎம்மை வச்சு ஏமாற்றி வந்த ஆட்சி. இந்த நாசகார பயில்களை பதவியை விட்டு இறக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரணும். வரப்போகிற எலெக்ஷன்லையும் அப்படியே, நீ உண்மையானவனுங்களா இருந்தால், ஒரு ஆயுதத்துக்கு பிறந்தவனுங்களா இருந்தா, காசு கொடுக்காம, காசு ஓட்டு கொடுக்காம நீங்க செய்யுங்கடா, வாங்கடா.
செருப்பால் அடிப்போம். நீ தனியா வாங்க இல்லையா, தனியா வாங்க. நாம் தமிழர் மாதிரி தனியா வந்து நில். காளியம்மாவை ஜெய், என்ன ஜெய், ராஜேந்திரன் தடவை நில்லுங்க. என்ன சபாநாயகருக்கு ஆள் இல்லை, ஜெகதீஷ் பாண்டியன் உன்னை விடக்கூடாது. ஏப்பா அண்ணே கலைஞ்சி நல்லா சொன்னார் நேற்று நாரிங்க, அடையாள உண்ணாநிலை அறப்போராட்டம் பாவிகளா 38 39 எம்பி 100 எம்எல்ஏ இருந்தா இந்நேரம் நாம் தமிழர் டெல்லியில் நாம தான் ஆளுவோம். ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு அவங்க ஸ்பைஸ் ஜெட் தனி விமானம் அனுப்புறீங்கள, விவசாயிகளை ஒரு 100 விமானத்தில் அனுப்பி ஒன்று தான் நாங்கள் ஒப்பு கொடுத்து தானே ஸ்பைஸ் ஜெட் இருக்குல்ல, அவங்க விமானம் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க, விவசாயிகளை ஏற்றி அனுப்பி இந்த ஆட்சியாளர்களை இறக்கணும், பிஜேபி ஒழிக்கணும், அதாவது மக்கள் விரோதமான மனித குலத்துக்கு எதிரான ஆட்சி பண்ணி இந்தியாவை ஒழிக்க நினைக்கிறாங்க, தமிழர்கள் தான் காப்பாற்றணும், அடுத்து தமிழன் ஒருத்தர் பிரதமரை அமரணும், தமிழன் ஒருத்தன் இங்கே முதலமைச்சராக இருக்கணும், அது சீக்கிரிலேருந்தே ஒரு பிரதமர் அஜித் சிங்பால் ஆவை பிரைம் மினிஸ்டர் பண்ணி போயிட்டோம், இல்லோகோ அகாலோ சாலைக்கு ஜூதா மாறும் லாத்தா மாறும். நன்றி நன்றி, உனக்கு நிறைய பேசலான்னு பார்க்குறேன், ஆனால் செந்தமிழ் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, அதனால் நான் கிளம்பிடுற நேரம் குறைவாக இருக்குது. நன்றி நன்றி வணக்கம், சந்திப்போம் தேர்தலில் சந்திப்போம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். அடுத்ததாக இளைஞர் பாசறை செயலாளர் அரவிந்த். விவசாயிகளுக்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு நாள் அண்ணன் 2 மணிக்கு அழைப்பெடுத்தார், தம்பி நமக்கு விவசாய சின்னம் கிடைத்து விட்டது தம்பி. அண்ணன் ஒரு மாதமாக நான் தூங்கவில்லை, எனக்கு வேறு என்ன சின்னம் கிடைத்திருந்தாலும் நான் மகிழ்ந்திருக்க மாட்டேன், எனக்கு விவசாய சின்னம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. எதிர்வரும் 2021 தேர்தலில் என் அன்பான நான் தமிழ் தம்பிகளே, அண்ணனுடைய ஏக்கம் ஆசை 2021 தேர்தல்ல நாம் 10% மேலான வாக்குகளை பெற்று இந்த சின்னத்தை நமது சின்னமாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் சொல்றான் நம்ம இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, இந்த சட்டத்தில் எந்த பிழையும் இல்லை, நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும், இந்த சட்டத்தை எதிர்க்காதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாட்டினுடைய ஐயா பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க, விவசாயிகள் விடுதலை பெற்று விட்டார்கள். எப்படியா விடுதலை பெற்றாங்க அப்படின்னு கேட்டா, உற்பத்தி பொருளை விவசாயியே 3-4 வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். இந்த பில் 3 இருக்கு பாருங்க, பில் ஆன் அக்ரி மார்க்கெட், பில் ஆன் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பில் ஆன் கமோடிட்டிஸ் அப்படின்னு 3 இந்த சட்டத்தில் பில் ஆன் அக்ரி ஃபார்மிங் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்றேன். அந்த பில் ஆன் அக்ரி அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனது நிலத்தை நீ யாராவது ஒரு கார்பரேட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு தான் நீ விவசாயம் பண்ண முடியும். அப்படி நீ ஒப்பந்தம் போட்டுட்டேன்னா உன் நிலத்துல என்ன விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கார்பரேட் நிறுவனத்துக்காரன் சொல்லுவான். அவன் சொல்லுவான், கொஞ்சோண்டு அரளி விதையை கொடுத்து இதை விவசாயம் பண்ணுவான், கொஞ்சம் குண்டுமணியை கொடுத்து இதை விவசாயம் பண்ணுவான். நீ ஏன்னு கேட்க முடியாது, ஏன் நீ தான் கான்ட்ராக்ட்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டிய. அப்படி அதுக்கு போட்டதுக்கு அப்புறமா அவன் சொல்லுவான், இப்படித்தான் நீ தண்ணி பாய்ச்சணும், இப்படித்தான் நீ விவசாயம் பண்ணணும், இந்த முறையில் தான் நீ உனது நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சட்டம் போடுவான். நீ எதிர்த்து பேச முடியாது, உன் நிலத்துக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாத உன் நிலத்தை மலராக்குகிற உரங்களை கொண்டாந்து கொடுப்பான், அதை தூக்கி அந்த நிலத்தை நீ போட்டேன்னா உன் நிலம் ஒரு போகம் விவசாயம் செஞ்ச உடனே மலடா போயிடும், அடுத்த தடவை நீ விவசாயமே செய்ய முடியாது. இதுதான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த
சிரோமணி அகாதி அகாலி தளம் என்கிற அந்த கட்சியினுடைய அமைச்சர் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த சட்ட நகலை கிழித்து மோடி மூஞ்சில வீசிட்டு வெளியில போயிட்டான். அன்பான நாம் தமிழர் தம்பிகளை, நம்ம கட்சி எம்பி ஒருத்தன் இருந்திருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பான். விவசாயிகளுக்கு எதிரா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருக்க, 60 ஆண்டு காலமா ஆண்டிருக்கான, யாராவது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கானா, தன்னுடைய கொள்கையா சொல்லியிருக்கானா? விவசாயிகளை நான் அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னது எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான். எல்லாம் சிரிச்சான், கைகொட்டி சிரிச்சான். இன்னைக்கு டெல்லியே வந்து ரெண்டாயிட்டு இருக்கு. ஜூலை மாதம் ஜூன் மாதமே இந்த சட்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நூற்று கணக்கில் நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அது டெல்லியில இருக்கிறவன் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம கூட டெல்லிக்கு எதிராக எத்தனையோ போராட்டத்தை இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், எவன் காதலியாவது கேக்குதா? கேட்காது. அதனாலதான் அவன் என்ன செஞ்சான், கட்டா உன் வீட்டில் எவ்வளவு சாப்பாட்டு பொருள் இருக்கு, உங்ககிட்ட கோதுமை இருந்தா கோதுமை எடுத்துக்க, உங்ககிட்ட நெல் இருந்தா நெல் அரிசியை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பம் குடும்பம் குடும்பமாக ஒரு 6 மாசத்துக்கு டெல்லியில தங்குறது மாதிரி உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு போய் அங்க வந்து நிக்கிறான். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல சொல்றாரு மோடி. என்ன சொல்றாரு? 3-4 வியாபாரம் பண்ணிடலாங்கிறாரு. ஐயா பெருமதிப்புக்குரிய மோடி அவர்களை, குஜராத் பொட்டாட்டோ குஜராத் பொட்டட்டோ கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்ன, நம்ம லேஸ் சாப்பிட்றோமே லேஸ், அந்த லேஸ் கம்பெனிக்காரன் பெப்சி கம்பெனிக்காரன், பெப்சி கம்பெனிக்காரன் தான் லேஸ் தயாரிக்கிறான். அவன் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணான். என்ன செஞ்சான், பொட்டட்டோ உற்பத்தி பண்ணி கொடு, நீ எவ்வளவு உற்பத்தி பண்ணுறியோ அதை அப்படியே நான் வாங்கிக்கிறேன்னா சரின்னு நம்பி குஜராத்தில் மோடி பேச்சை கேட்டு மோடி முதல்வராக இருந்தபோது என்ன செஞ்சான், விவசாயியெல்லாம் ஓடி போய் எல்லாரும் கையெழுத்து போட்டான், கையெழுத்து போட்டு பொட்டட்டோ உற்பத்தி பண்ணான். பொட்டட்டோலாம் விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த கார்பரேட் கம்பெனி போய் காரன் சொன்னான், நான் சொன்ன பொட்டட்டோ இது கிடையாது, நான் வேற பொட்டட்டோ விளைவிக்க சொன்னேன், நீ என்ன இந்த பொட்டட்டோ, இது இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் லேஸ், இதை நான் வாங்கிக்க முடியாதுன்ட்டான். டன் கணக்கில் பொட்டட்டோவை உற்பத்தி பண்ணி வச்சதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த பொட்டட்டோ விலகி வைக்கிறதுக்கு உனக்கு நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேங்கிறான், இந்த கான்ட்ராக்டை போட்டுட்டேன், உன் நிலத்துல அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்ன உன்னை கேட்கவே மாட்டான், அந்த இடத்துல அவன் போர் போடுவான், போர் போட்டு உனக்கு தண்ணி எடுத்து தருவான், போர் போடுறதுக்கு எவ்வளவு செலவோ அதை உன் தலையில கட்டுவான், முதல் நாள்ல ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு செலவையும் வட்டியோட உன் மேல போடுவான், இப்படி 2-3 போக நீ விளைவிச்சேன்னா அந்த நிலம் அந்த நிலம் எவ்வளவு பணமோ அந்த பணத்தை விட அதிகமாக நீ கடன்காரனா மாறிடுவ. உடனே அவன் கூப்பிட்டு சொல்லுவான், நீ கடன் கட்ட முடியாது, இனி உனக்கு கடன் கொடுக்க முடியாது, கடனுக்கு உன் நிலத்தை எழுதி குடுறான்னு கேட்பான். அதனாலதான் ஹரியானா காரணம் பஞ்சாப் காரணம் ராஜஸ்தான்காரனும் மகாராஷ்டிராக்காரன் இன்னைக்கு கிளம்பிட்டான், கிளம்பி எல்லாரும் போய் டெல்லியில் நிற்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் டெல்லிக்கு போகணும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன், திமுக காரனை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னா, 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்கிறீங்களடா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க, நீ அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறியா, அவமானமா இல்லையா? நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி நாங்கள் அடையாளமாக ஒரு போராட்டம் நடத்தினோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கியா? நாங்கள்லாம் பிச்சைக்கார பயலுவா, கையில் காசு இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் நிற்கிற பயலுவா. ஆனால் 60 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை ஆண்ட நீ வெக்கம் இல்லாமல் நீ ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறீங்களையா, இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அது என்னென்னா, இங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ போய் ஸ்டில் செஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறீ, விவசாய நிலங்களில் குறுக்கும் நெருக்குமாக நடந்தால் விவசாயிகளுடைய பிரச்சனை தீந்துருமா? பெரும் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை நான் வந்து கேட்குறேன், குறுக்கு நெருக்கமாக நடக்கிறீங்க, ஒரு 50 ஃபோட்டோகிராஃபர் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான், இதனால் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீந்து போயிருமா? ஆகவே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒரு சிறிய தொடக்கம்தான். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இந்த மத்திய அரசினுடைய கொடூர சட்டங்களை நேருக்கு நேராக களத்தில் நின்று எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், 2021 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்துக்கு நீங்கள் செலுத்தி
அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக கொண்டு வந்தால்தான் அது நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.